ஹாய் இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே, வணக்கம். இது என்னன்னு கேட்குறீங்க? காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு கன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் இருக்கு, முதல்ல அப்படி மூச்சு இழுத்தீங்க, உள்ளுக்குள்ளே இன்னேல் பண்ணிங்க, திடீர்னு காதல் கன்னுலாம் பேசுகிறீங்க. இருமுகன் படம் பார்த்துட்டேன், அது எப்படி பேசாமல் இருப்பேன்? காதல் கன்னு சஸ்பென்ஸு, அதுதான் பெரிய சஸ்பென்ஸு. நீங்கள் விக்ரமுடைய படம், ஆனந்த் சங்கர் அரிமா நம்பி எடுத்தார் பார்த்தீங்களா, டைரக்ட் பண்ணார், ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர். அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் த்ரில்லர், இதுக்கு முன்னாடி விக்ரம் என்ன நடிச்சிருந்தார், 10 என்றதுக்குள்ளே அந்த படம் நமக்கு கொஞ்சம் புரியல. 10,000 என்றதுக்குள்ளே அந்த கதையை தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொன்னேன், அவங்க சொன்னாங்க, பட் அப்படி புரியல, கீழே சப்டைட்டில் போட்டு கூட. பட் அப்படி அண்ணியன் மாதிரி டக்குன்னு எழுந்துட்டார், அந்த மாதிரி கமெண்ட்ஸை கேட்ட உடனே விக்ரம், சரி ஃபுல் லெங்க் த்ரில்லர். ஆனந்த் சங்கர்கிட்ட பேசும்போது, பேசிக்கலி ஐ நீட் அ ஃபிலிம் லைக் அனியன், யூ ஷுட் பி அ மிக்ஸ் ஆஃப் அனியன், அது மாதிரி இந்த கந்தசாமி, ஹைடெக் யூனோ அப்படின்னு சொன்னால், அவர் ஹைடெக் யூனோனு அவர் ஆனந்த் சங்கர் வந்து உக்ரமாயிடுவார் இல்லையா? ஏன்னா அவருக்கு வந்து இல்லை, ஹேக்கிங், ட்ராக்கிங், ட்ரெக்கிங், சல்கிங், வீசிங், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வரும்போது டெக்னாலஜினா அவர் பூந்து விளையாடுவார். ஆனந்த் சங்கர் ஒரு மினி சங்கர், அவர் அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பார். ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்ட், இரு முகன் அப்படின்ட்டு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க சார். ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இரு முகன் வச்சுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒருத்தர் ட்ரெயினில் காணாமல் போயிருப்பார், இன்னொருத்தர் பின்னாடியே ஓடி வருவார், யாதவன் கேட்பார், அதெல்லாம் கிடையாது. ஆனந்த் சங்கருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதே, இந்த ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி, ரெட்டை பிரிவிங்க, பிரிஞ்சிட்டாங்க, அந்த கதைக்கே அவர் போல. ரெண்டு பேரும் லுக்கலைக்ஸ் வேற வேற, ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர். அப்போ சப்ஜெக்ட் இன்னேலர் பற்றி தான் அப்படின்னு, அந்த இன்னேல் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக ஆஸ்மாலாம் போயிடும், ஆத்மாவே போயிடுமா? கண்டிப்பாக போயிடும். அதான வில்லனுடைய வேலையை, உள்ளுக்குள்ள பயங்கரமான கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்னா ஒருத்தன் உக்ரமாயிடுவான், உக்ரமாயிட்டு இருக்கிற லொக்கேஷனையே டிஸ்லொகேஷன் ஆகிடுவான். இது ஒரு இன்னேலர். இந்த மாதிரி பல இன்னேலர்களில் தயாரித்து அதில் கெட்ட கிருமிகள், சப்ஸ்டன்சஸ், கெமிக்கல்ஸ்லாம் உள்ளுக்குள்ள புகுத்தி டெரரிஸ்ட் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணி மொத்த உலகத்தை அழிச்சிடுறது. அதாவது கெட்டவங்களெல்லாம் அப்படின்னு ஆக்சிஜன் மாதிரி இன்னேல் பண்ணிட்டு நல்லவங்க எல்லாரையும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குல்ல கதை. ஸோ இந்த த்ரில்லில் ஆரம்பித்து ஃபென்டாஸ்டிக் ஒரு ரா ஏஜென்ட்டாக வர்றாரு. உங்களுக்கே தெரியும், வழக்கமாகவே இந்த மாதிரி கெடுதல், அநீதி, அக்கிரமம் இதெல்லாம் நடக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே தேடுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஹூ இஸ் த ரைட் மேன் அப்படின்னு கமிஷனரே கேட்பார். யாராவது ஒரு கான்ஸ்டபிள் சொல்வார், இதுக்கு கரெக்டான ஆள் நம்ம குமரேசன் தான் சார் அப்படின்னு. அவர் காஷ்மீரில் எங்கேயாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பார், அவர் டக்கு அப்படின்னு வந்தார், அவர் ஆக்ஷன் இறங்கிடுவார். அதே மாதிரி விக்ரமும் இங்கே ஆக்ஷனில் இறங்கிடுறாரு. ஸோ பிரில்லியண்ட்டாக விக்ரம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், அதே சமயத்தில் வில்லனும் அவருன்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். பட் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பொம்பளை வேஷத்தில் ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து இந்த டியூவல் ரோலில் பாடி லாங்குவேஜில் விக்ரம் வந்து கீசிடுறார், பின்னிடுறார். அதான் அந்த கந்தசாமி போலீஸ், கந்தசாமியில் போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வர்றாரு. அந்த மிடுக்கில் ஒரு ரோல் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு, ஃபென்டாஸ்டிக் பாடி லாங்குவேஜ். அந்த இன்னொரு ரோலில் வர்றார் பார்த்தீங்களா, ஆன்டி ஆன்டி ஹீரோ வில்லன் ரோலில் வந்து கொஞ்சம் ரெமோ, அதே சமயத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி அந்த கேர்லிஷ் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ரெமோ அண்ட் அனியன் மிக்ஸ், டக்குனுடைய உக்ரம் மாறுது அதெல்லாம் அணியன். ஸோ ரெமோ ஆச்சு, அந்த கேர்லிஷே எஃப்எம் மினிட்டாக பண்ணுறது எல்லாமே இப்படி போயின்னு இருக்கு. விக்ரமுடைய ரோல் பாடி லாங்குவேஜ் நல்லா ஸ்டடி பண்ணி அந்த டயலாக் மாடுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஆக்சென்ட். ஸோ அதில் வந்து பயங்கர புத்துணர்வு. ஸோ விக்ரமுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கம்பேக் அப்படின்னு ஷுவராகவே சொல்லலாம். நயன்தாரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பில்லா டைப்லேயே வந்து அந்த டக்கு டிக்குன்னு ஸ்டைலாக அப்படி ரேம்ப் வாக் பண்ணின்னு அவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுன்னே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ரோல் அலட்சியமாக பண்ணிட்டு போகிறாங்க ஃபைன்தாரா. அப்புறம் நித்யா மேனன் கூடவே வர்றாங்க, அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக விக்ரம் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து பாஸ், நித்யா மேனன் விக்ரமுக்கு பாஸ், தயவுசெய்து நம்புங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சும்மா கூட வராங்க, அப்பப்போ லெஃப்ட் ரைட் சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அது விக்ரம் கேட்பார். பட் விக்ரம் தான் பயங்கரமான பிரெயின் பிஹைண்ட், இஸ் அ ரா ஏஜென்ட், ரா அண்ட் க்ரூடாக ஃபைட்டு போடுவார், செரிபிளாக திங்க் பண்ணுவார். இந்த மாதிரி தான் கதை போயின்னு இருக்கு. சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லை. டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யார் யார் எப்படி எப்படி ட்ராக் பண்ணலாம், எப்படி எப்படி கவுக்கலாம், எப்படி உலகத்தை சீரழிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை அட்வான்ஸாக தமிழ் ஃபீல்டு கொண்டுறாரு ஆனந்த் சங்கர், ஹெட்ஸ் ஆஃப். அண்டு வேற நிறைய விஷயங்கள், சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆஃப் பூராவே இந்த தீய சக்தியாக இருக்கிற அந்த வில்லனை லவ்னு பேர், அவர் பேரே லவ், அவரை எப்படி ட்ராக் பண்ணுறாரு நம்ம ரா ஏஜென்ட்ன்றதுல ஃபஸ்ட் ஆஃப். ஸோ அவங்க தேடுதலில் போயின்னே இருக்கார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அவர் தேடுதலில் போகும்போது நமக்கு பயங்கர கியூரியாசிட்டி, சீட் எட்ஜில் வந்து துருத்துருன்னு பார்த்துருக்கோம், ஐயோ இது யார், எப்படி கண்டுபிடிக்க போகிறார், சின்ன சின்ன க்ளூஸில் அப்படி போயின்னு இருக்கார். கண்டுபிடிச்சப்புற செகண்ட் ஆஃபில் வில்லனை கண்டுபிடிச்சாச்சு ஹீரோ. ஹீரோ வில்லனும் மோதும் போது அங்கே தேடுதலே இல்லை, அங்கே கதைக்கு தான் தேடுதல், டைரக்டர் தேடினே இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் செரிபிரலாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாங்கன்னே போயின்னு இருக்கு. ஸ்டோரி எலிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே நம்ம வந்து அப்படியே போயிட்டு
அப்படின்னு அப்பப்போ அந்த அந்த திருப்பி இன்னல் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஒரு எனர்ஜி செகண்ட் ஹாஃப்ல அப்படி முயற்சிருந்து பார்க்கறதுக்கு. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது கொஞ்ச நாளாக ஹாரிஸ் ஜெயராஜை காணுமே இப்படி துல்லியமாக காதில் மியூசிக் விழுமை அப்படின்னு பார்த்தபோது வேரிஸ் ஜெயராஜ் வேரிஸ் ஜெயராஜ்னோடனே ஹியர் இஸ் ஜெயராஜ் அப்படின்னு காமிச்சு சும்மா ஹரிக்கேன் ஜெயராஜ்னு ப்ரூவ் பண்ணிக்கிறார் பாட்டிலெல்லாம் செம்ம பேசிய அது மட்டும் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராஸ்பிட்டின் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களே அந்த டைப் ரீரகாடி வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. கச கச க அந்த பாட்டு ஸ்டாண்ட் அவுட். அதில் கொஞ்சம் புரியாத வேர்ட்ஸ் கண்டிப்பாகவே ஹாரிஸ் ஜெயராஜுடைய பாட்டில் வரும் கேட்கும் வார்த்தையெல்லாம் கிளியராக கேட்கும் அது என்ன அர்த்தம் தெரியும். கச கச க அந்த பாட்டு வந்து சூப்பர். அவர் மறுபடியும் சொல்கிறேன் கிளாரிட்டி அண்ட் அல்டிமேட் சவுண்டிங் காதலனா ஆன் அண்ட் ஆன்லி ஹாரிஸ் ஜெயராஜ் வெல்கம் பேக் சூப்பர். முன்னாள் கேச்சு உங்களுடைய சவுண்டிங்லாம் கேட்குறோம். சரி மற்ற விஷயத்துக்கு வாங்க எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்களே. மற்ற விஷயம் நீங்கள் பார்க்கும்போது சில லாஜிக்கலான விஷயங்கள் ஆனந்த் சங்கர் வந்து கவலைப்பட்டதில்லை. ஏன்னா அவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் எழுகிறாரு. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ வந்து ஒரு முக்கியமானது இந்த ட்ரக் லோடு மட்டும் இந்த கெமிக்கல்ஸ் போயிடுச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு பேசும்போது டக்குன்னு இல்லை அப்போது உனக்கு ஈவிரக்கமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது எங்கிட்டயா சொன்ன ஈவிரக்கத்தை பற்றி ஒரு நாள் அவளை நான் காதலிக்கச்சே அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்கு டைம் இருக்குது. பட் இந்த ட்ரக் லோடெலாம் போகுது பார்த்தீங்களா அதுக்கு டைம் இல்லை. இது ஃப்ளாஷ்பேக்கு ட்ரெய்லர் சொல்கிறதுக்கெலாம் டைம் இருக்குது. இந்த தப்பிச்சு வரவனை பிடிக்கும் போது ஃபைவ் மினிட்ஸில் போகணுன்றச்சு இட் டசன்ட் பிகம் அன் ஆஃபீஸர் இஸ் வெரி சென்டிமெண்டல் அண்ட் இமோஷனல் லவ் யூனோ அது எப்படின்னு தெரில. ஸோ வழக்கமாகவே ஒரு ரா ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க. அதில் ஒன்று ஒய்ஃபாக இருக்கும் அவங்கள வந்து இந்த டெக்காய்ட்ஸு இல்லை ஸ்மக்லர்ஸு இல்லை கேங்ஸ்டர்ஸு தீது கட்டியிருப்பாங்க. அதை இந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவங்க கண்ணில் தண்ணியோட ஒன்று என்னவோன்னு நீ இப்படி ஒருத்தனா நீ மனிதர்கள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த ரெண்டு ஹீரோயின் கதை அது வழக்கம் போல் என்ன அறிந்தாலும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வேட்டையாடு வில்லை அட்டூ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டைப்லேயே ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இப்போ வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. நீங்கள் வந்து திடீர்னு ஒரு புது கேரக்டர் காமிக்கிறீங்க அப்படி கேமரா அப்படியே ஜூம் ஆகி முதுகுகிட்ட போகும்போது அப்படி திரும்பவும் நீங்கள் யோசிக்கணும் ஒரு வேளை இது இன்னொரு விக்ரமா இது இன்னொரு நயன்தாராவா இல்லை சிவாஜி கணேஷனா என்டி ராமாராவா அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சுனே இருக்காங்க. அதில் என்னாவது கொஞ்சம் டைல்யூட் ஆகினே வருது சீரியஸாக எடுத்துன்னு போகிற கதை அது ரொம்ப நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அங்கே க்ரெடிபிலிட்டியும் கொஞ்சம் குறையுது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான கட்டத்தில் வந்து பாட்டு முக்கியமான கட்டத்தில் வந்து காமெடி ஜோக்ஸ் அப்படின்ட்டுச்சு இது உண்மையிலேயே சீரியஸான படமான்ற ஒரு டவுட்லாம் வருது. ஸோ செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அப்படி இப்படி ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வருது. ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு தோணுது அப்படின்ட்டுச்சு கொஞ்சம் ரைட்டாக இருங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே துரு துரு முகன் திரு திரு முகன் அப்படின்னு சீட் எட்ஜில் நாம் பார்க்கும்போது லைட்டாக செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் அருமுகனாக இருக்குது. அது கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கலான்றது எங்களுடைய அபிப்பிராயம். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார் டிவி கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு வந்திருக்கிறதுனால டக்குன்னு சினிமா ரிவ்யூ ஒன்று விட்டு போச்சு போன வாரம் மன்னிக்கணும். பட் இந்த தடவை அதுக்கும் சேர்த்து இருமுகனாக உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்களுடைய பாஸ்கி.